what is it, what I mean? டெஸ்டிங் அது உழுவில் அப்புறம் என்ன பண்ணும் ஸ்டாப் பண்ணுவா இது பண்ண தானே வெளியே வந்துருங்க வெளியே வாங்க வெய்ய கால் பார்த்து சும்மா நினைவு தான் நினைவு பொருள் தான் அது வெய்ய காலா சார் நேரம் வந்து சாயந்தரமானாலும் வந்தாலும் உட்காருங்க
Thank you.
போடு போடு போடுறா. பிளாஸ்டர் அடிக்கிறான், பிளாஸ்டரா. சார் பாய் வீங்கி இருக்கு, பட பட மூவாயிரத்தி எத்தனை வருஷம் வளர்ச்சிங்க? இதுல கூட தானே அது இப்ப எதுக்கு தண்ணி ஓடிச்சு? எதுக்கு ஓடிச்சா? இந்த பக்கத்துக்கு அந்த என்னதான் Thank you.
தலையில போட்டு போறாங்க காய் உருமா சோடகால கருப்பான் அண்ணா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்க மரம் ஏற மாதிரி எடுங்க அந்த கைப்பில் அண்ணா மரம் ஏற அங்க வரையா ஜாலியா தெரியுது இதுல வீடியோ போட மாதிரி ஓடிட்டு இருக்க கருவன அவனை படம் எடுக்கிறாங்க ஒரு சூப்பராக இருக்கிறாங்க பார்த்து இருங்க நீங்கள் கேமரா பார்த்து வேற போக போய் இருக்கா தெரியல அங்கே அப்படி தான் தெரியும் ஆனால் பார்க்க முடியல இருங்க மேல போட்டுற அந்த வலுவு இருக்கு பாருங்க கையில மரம் யார் அங்கே வரையா ஜாலியாக தெரிஞ்சு இதில் வீடியோ போன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா சர்வன
அவனை படம் எடுக்கிறாங்க ஒரு சூப்பராக இருக்கிறாங்க. பார்த்து இருங்க நீங்கள் கேமரா பார்த்து. போக போய் இருக்கா தெரியல, அங்க அப்படிதான் தெரியும். ஆனா பார்க்க மாட்டாரு. மேலே போட்டுறக்கூடாது, அந்த வலுவு இருக்கு பாருங்க கையில். ஏறுங்க பாரு, தேங்காய் போடும் சொல்லிடுங்க, நான் வந்துடுறேன். தெரியாது மரம் போனது உலகமே பார்க்க போகுது, உலகமே போடும் என்ன பறை ஏறுது எப்படின்னு தமிழ்நாட்டில் போட வேண்டிதான். பாட்டு போட்டுருவேன், என்ன மரத்தில் குடி இருக்குது சின்ன பாப்பான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கு மேலே எடுக்க முடியாது, அதுக்கு மேலே மறைச்சிருக்கு. என்ன வயசு உங்களுக்கு? வயசு 46. வயசு உழைப்பு அதிகம், உழைப்பு அதிகம். நீங்க வேலை பார்த்தது நாங்க பண்ணியிருந்தோம்னா ஒரு மாசம் ஏதிருக்கு நிம்முறதுங்க, நின்று போருங்க முதலாம். சில வேலைகள்லாம் நம்ம வந்து முடியாது. தண்ணி சாப்பிடுவீங்க நைட்டு? போறது அதில் கொஞ்சம் இன்னும் பொறுக்கலாமா? பொறுக்கிட்டேன் நான் பாருங்க, நான் இருக்க தான் தரணும். உங்கள்ட்ட வைக்க மாட்டேன், நான் பொடி வெளியில் வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பொடி வைக்க மாட்டேன். என்ன செய்திருக்கு? ஒன்னு செய்தி எடுப்பாங்க.
என்னது சொல்லு சொல்ற என்ன செய்தி? ரெண்டு கிலோ அல்வா யாருக்கு? அங்கே இங்கே போயிருக்கு அல்வானா? அல்வா அல்வா கொடுக்க போறியா இல்லை அல்வா வாங்கி கொடுக்க போறியான்னு தெரியலையே. வாங்கி தரியா? என்ன செய்தி சொல்லு பேசு. என்ன செய்தி இருக்கேன் நேரம் என்ன செய்தி சித்ராக்கு என்ன செய்தி இருக்கான்னு கேட்டேன் சொல்லு. வேற ஒன்று செய்யணும்னா ஜோலி கடை யாரும் எப்படி ஓடுது? என்ன ஜவுளிகள்ல யார் எப்படி ஓடுதுன்னு கேட்டேன். இப்ப இப்ப ஓடலையா? ஓடிட்டு உட்காந்து கதை வச்சிட்டு இருக்கவா? வேற என்ன செய்தி இருக்கா? வேற என்ன செய்தி யாரு வருவாங்க? சரி கையெடுத்து கும்பிடு பாப்போம். கையெடுத்து கும்பிடுறா? கும்பிடு. ஓகே முடிக்க போறோம்ல. சரி யார் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி? இவ்வளவு பேர் என்ன ஐபோன்லாம் வச்சிருக்கானோ? நான் எடுக்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் நீ என்கிட்ட கொடுத்துருவேன். இதில் அந்த இதில் ஏற்றிடுவேன் என்ன, அதாவது நெட்டில் ஏற்றிடுவேன், சேட்டையில் ஏற்றிடுவேன், மேலே பாதி மில்லுன்னு போட்டுருவேன் சைட்டில். என்னது மேலே பாதினு அடித்தா வந்துடும். என்னது ஆ மேலே பாதி மில்லு ரைஸ் மில் ஆ அதாவது மேலே 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 பாதி நான் பேசுகிறது பதிவாகுது. மேலே பாதி ரைஸ் மில் உரிமையாளர் முத்தையா முதலியார் போட்டுருவேன். புத்தியா முதலியார் போட்டாலும் வந்துடும். என்னது சூப்பர் படம் ஒன்று இருக்குடா இங்கே, நம்ம உங்கள் அப்பா படம். நான் அன்றைக்கி போயிருந்தேன் உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், பாயிரம் போயிருந்தேன். இது கேமரா எடுக்காமல் போயிட்டேன். நான் போயிருந்தேன் அங்கே இதை எடுக்க, இந்த கேமரா எடுக்காமல் போயிட்டேன். எடுத்துருந்தோம்னா அந்த அதை பிடிச்சிருப்பேன், அதை பிடிச்சிருப்பேன், அதை பிடிச்சி அதை கலர் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை நல்லா இருக்கு, அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. ஆனால் வீணா போட்டா ரொம்ப இதாகிட்டாங்கடா எங்கள் அக்கா தகுந்துட்டேன். அது உடம்பு உடம்பு சரியில்லை, ஆனால் மனசு கவலை. மனசு கவலை எப்போ பார்த்தாலும் ஆள் வந்துகிட்டே இருப்பானவங்க. ஆள் இருக்க வரைக்கும் தான், ஆள் போயிட்டாங்கன்னா ஒண்ணும் இல்லை. எள்ளி படிக்க ஆள் இல்லையா இன்னைக்கு? படம் பிடிக்கிறதுக்குன்னு இல்லை, எல்லாம் செல்போன்லயே ஒன்று தானே. அங்க 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 என்ன நடக்குது? அங்க கம்ப்யூட்டர் சாம்பாடிங்க. சாம்பாடிங்களா? நான் எடுத்தா தப்பாடிங்க மாட்டாங்க? இல்ல இல்ல நம்ம நம்ம சிபிஐ சரி எடுக்கிறோம். ஏதோ பண்றாங்க போல இருக்குன்னு சொல்லி நான் வந்து அந்த சித்ரா ஒரு கடை கடையை எடுத்துட்டு ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு நகைக்கடை இருக்குல்ல அங்க இருந்து கடையை எடுத்துட்டு இருந்தேன் அந்த கடையை நகைக்கடைக்காரங்க உடனே போன் அடிச்சிட்டாங்க. யாருக்கு? கணேசனுக்கு போன் அடிச்சு யாரோ ஒருத்தர் உங்க கடையை எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க அதுக்குள்ள நியூஸ் சாம்பிராணியா? இது பேர் பானை இருக்கு, கறியா இருக்கு. என்ன கறி?
இந்த டயர் போட்டாங்கல்ல. என்ன செய்யறாங்க? என்ன கருப்பா இருக்கு? சூடு பண்ணிட்டு அது உள்ள சின்னம்மா மருமா நல்லா இருக்கு. அப்பா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்களா? எத்தனை வருஷத்துக்கு ஆசை அங்க சாப்பிடறது இப்போ நீ போன பாருண்டி அந்த தேங்காய் வெட்டுறேன்.
ஹலோ, வணக்கம். நான் தான் பேசுறேன். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நான் வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆகுது இல்லை இங்கே வந்து இந்த கலெக்ஷன்லாம் வாங்க வந்தேன். டிஎம்எஸ் மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில் அவர் நடந்த கச்சேரி, அவர் பண்ணது, அப்புறம் அவங்க பையன் பாடினதெல்லாம் நிறையா கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கிடைக்காத படம்லாம் கொஞ்சம் இங்கே இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணேன், கொஞ்சம் வாங்கினேன். அப்படியா தேடி கேட்டதான் கொடுப்பாங்க, இல்லைனா இப்படி வீணாக போடும். என்னது அதோட அதோட தான் கொஞ்சம் வாங்கினேன் நான். நம்பர் அதில் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க நம்பரு. அதான் எங்கள் அப்பா படத்தை, எங்கள் அப்பா படத்தை போட்டிருப்பேன், எங்கள் அப்பா படத்தை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ ஃபாதர் டே வந்துச்சு, அடுத்த ஜென்மச்சாக தான் நாயாக பிறந்து சேவை செய்வோம். ஆ மனுஷனாக பிறந்து ஒன்றும் செய்ய முடியல. இருக்க 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 இருக்கையா இருக்கையா. மதுரையில் இல்லை, மயிலாடுதுறைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு, அதில் பக்கத்தில் செமினார் கோயில் ஒரு ஊர் இருக்கு, செமினார் கோயில் சொல்லி. நான் பத்தாம் தேதி அது 12ஆம் தேதி போகிறேன். 2ஆம் தேதி போகிறேன். சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, போடுது ரொம்ப நன்றி. ஓகே ஓகே ஓகே. சவுத் ஆப்பிரிக்காலேருந்து போகிறேன். சவுத் ஆப்பிரிக்காலேருந்து டீம் ரசிகரெல்லாம் எப்படி இருக்கு? பாட்டோட பதிவாகுது. விவசாயி
எப்போ வருவா ராஜா? நைட்டு வர மாட்டான். நைட்டு வரணும், பகல் வர மாட்டாங்கண்ணா. நீங்க உட்காருங்க, நெட்ல செம்பார் கோயில் டிஎம்கே பாட்டின்னு போட்டு வச்சுங்க. அப்ப யாராச்சும் செம்பார் கோயில் டிஎம்கே பாட்டினு வீடியோ காட்டும். கரெக்டான ஒன்னே வச்சுக்காதீங்க, முன்னாடி ஒன்னாலும் நீங்கள் நீங்கள் ஒப்படைச்சிருக்கீங்க. இல்லை அது ரைட்டு, அது முன்னாடி கூட நீங்கள் வந்து அதுக்கான அந்த தேதி மறைஞ்சு வச்சுக்காதீங்க. அது முன்னாடி ஒரு வாரமாக ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே காலி பண்ணி கொடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கணுமா? ஜெராக்ஸ் நெட்டில் செம்பார் கோயில் திமுக திமுக பார்ட்டி ஆஃபீஸ் போட்டோம்னா யார் அடித்தாலும் சரி, திமுக செம்பார் கோயில் அடித்தாலே திமுக அப்படின்னா வந்துடும். அது யாரும் நம்ம யாரும் பார்க்கறது தானே. நேற்று கொஞ்சம் எடுத்தா இங்கே இங்கே எடுத்தா என்ன எடுக்க மாட்டீங்களா? அங்கே ஒருத்தர் காட்டுறேன் அவர் யாருன்னு. நீ மட்டும் போ, அப்படியே நடந்து போ. நான் அப்படியே பண்ணார வர ஓட்ட ஓட்ட பார்த்துக்க, அது உளுந்துட போதீங்க அடி போடுறதும். Yeah.
முடிஞ்சது வேற. நேற்று போயிட்டு வந்தான் சிம்லா எடுக்கிற எடுக்கிற நெட்ல இருக்காது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர்ல இருக்குல்ல, பாட்டி ஆஃபீஸ் இருக்குல்ல, போடுறதில்ல, போட மாட்டாங்க, செய்யலாம் ஆனால் போடுறதில்ல. உள்ள பையன் ரைட்ட போடு ரைட்டா. நீ பேச அவர்கிட்ட போச்சு என்ன பொறுப்பீங்க? வண்டி வந்து ஒன்னதான் மீன வச்சு போடுறேன். என்ன கேட்க நின்றுகிட்டேன் கேட்கணும். என்னது சார் கேட்பாங்க? என்ன என்ன எங்களை கட்டி விட்டு நீ பண்ணி நின்றுட்டா? வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா வந்து இப்போ ஒரு எத்தனை வருஷமா என்ன இருக்கீங்க கட்சியில் இருக்கீங்க சார், சார்பாக இருக்கீங்க கட்சியில்? வந்து எனக்கு வினவு தெரிஞ்சது எங்கள் அப்பா 1969 வந்துங்க, 70 வந்து கலைக்கூடத்தில் இருந்தாங்க பூம்பார். சரிண்ணே. எங்கள் அப்பா வந்து என்ன வந்து கையில் எடுத்துகிட்டு போனாங்க கலைக்கூடத்தில். சரி 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 சரி. முதலமைச்சர் வந்து தலைவர். சரி சரி. அண்ணா இறந்தப்போ அவர் தானே முதலமைச்சராக இருந்தார். சரிண்ணே. அவர் பேரில் வந்து இது கலைக்கூடம் கட்டினது, அவர் அவர் தான் கலைக்கூடம் கட்டினார். சரி சரி சரி. பூம்பாரில் மீன் அதெல்லாம் கட்டிட்டு வள்ளியம்மையில் வந்து திளையடியில். சரி சரி. வள்ளியம்மை நினைவாகமா வந்து வள்ளியம்மை கோட்டை ஒன்று கட்டினார். சரி. தலைவர் இந்த காலத்தில் தான் இது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சுருந்தாங்க. சரி. அந்த சித்ரா பௌர்ணமி வந்து பூம்பூரில் வந்து தேட்டர் ஒன்று அண்ணா திரையரங்கம்னு நம்ம நல்லநகர் அண்ணன் கணேசண்ணா. சரி சரி. அவங்க தான் அந்த தேட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. சரி. அந்த தேட்டரில் வந்து அந்த அலங்கார வண்டிகள், ஆடு குதிரைகள் எல்லாத்தையும் அங்கே தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. சரி. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளை ஓடி போய் பார்க்குறது. சரி சரி. ஒரு வந்து ஈர்ப்பு திமுக வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி ஆகிடுச்சு திமுக. சரி சரி. 72 எம்ஜிஆர் பிரிச்சப்போ கூட எம்ஜிஆர் நான் ரசிகனாக இருந்தேன். சரி சரி. சரி. ஆனால் அந்த எம்ஜிஆர் பண்ணி போக எனக்கு மனசு வரல. சரி சரி. ஆனால் தலைவர் கலைஞர் சின்ன உதய சூரியன். சரி. அண்ணா திமுக நம்ம அப்படிங்கிற மாதிரி அந்த கொள்கையிலேயே அப்படியே இருந்துட்டோம். நான் இப்போ அதுலேருந்து இதனால் வரைக்கும் எனக்கு வந்து 60 ஆக போகுதுன்னு வச்சுக்கலாம். சரிண்ணே. 60 ஆக போகுது. சரி. இது வரைக்குமே அந்த இயக்கத்துல அப்படியே ஒழிச்சுட்டு கிடக்குறோம். இல்லை கட்சி நம்மளுக்கு நிறைய செய்யணும் போகணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்பே இல்லைங்க. அந்த எதிர்பார்ப்பே இல்லை. இல்லை சில பேர் நினைச்சி வரேன், நான் முந்தா நாடு வரேன், காசி பணத்தோட வரேன், கட்சிக்கு வரணுங்கிறான். பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் ஆச்சுக்கிட்டானு கட்சியை. என்ன சொல்லு நினைப்பீங்க? கலைஞரை பார்த்தீங்க, நேரா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது
இது வந்து இப்ப நான் எடுக்கிறது எல்லாரும் பார்ப்பாங்க, அதாவது பல கோடி பேரும் பார்ப்பாங்க. ஆமா, இப்ப திடீர்னு கலைஞர் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கேட்கணும்னு என்ன கேட்பீங்க? நான் கேட்க முடியும். நீங்க வாழ்ற காலத்துல நாங்க வாழ்றோம். ஆண்டவன் வந்து நீங்க வந்து எனக்கு வந்து வாழும் காலத்துல நான் வாழக்கூடிய சக்தியை வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கான். சரி, அது போறோம். இயக்கத்துக்காக நான் உழைப்பேன், உயிரிழந்தவரை உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுருவேன். வேற எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து அது கொடுங்க, வீட்டு வாங்கி கொடுங்க, ரெண்டு மாடு கொடுங்க, ரெண்டு ஆடு கொடுங்க, கோழி கொடுங்க, குக்கை கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். சரி சரி, அதுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கு. சரி சரி, அது வந்து பலன் அனுபவிக்கிறதுன்னு ஒரு ஏக்கம் இருக்கு. அதுக்குள்ள வந்து அதை வந்து பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ பிரதிபலனே கிடையாது, நம்ம எதிர்பார்ப்பே கிடையாது. இப்போ நீங்க பேசுறது எந்த ஊர்ல இருந்து பேசுறதுன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆமா, இது எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? அவர்கள் ஒன்றியம் திமுக அலுவலகத்துல இருந்து பேசுறேன். சரி, ஒன்றிய செயலாளர் வந்து எனக்கு நண்பர். சரி சரி, ஞானவேலன் வந்து நாகை மாவட்டம். சரி, நாகை மாவட்டம் செம்மனார்கள் ஒன்றியம். சரி, கலைஞர் வந்து இதை பார்க்கணும்னு விரும்புறேன். சும்மா நினைவாச்சிக்க தானே, நாங்களும் இருப்போம். திரும்புங்க, ஒரே இருக்கா, சும்மா திரும்புங்க, பரவாயில்ல. ஆ, திரும்புங்க. சாய் என்ன சாய் எடுத்துட்டீங்களா? போன் எடுத்துட்டியா? பாத்துட்டேன். நிஜமா இதுல உட்காருங்க, அவட்ட பேசி தருவேன். உங்களதான் உட்காருங்க. இப்பதான் எம்எல்ஏ மாதிரி இருக்கு. தொடங்க தொடங்க அப்பா, எங்க போயிருக்காங்க?
சின்ன வயசா அப்பப்போ உடம்பு இப்படி வயசு ஆயிட்டா அப்போ அப்படிதான் அப்படிதான் இருக்கும். சொன்னா கேட்க முடியும், எங்க கேட்பாங்க, கேட்கற மாதிரி இருந்தா ஏன் வர தான் தெரியும். சொன்னேன் நைட்டு போயிட்டு வந்துடுறாங்க. நாளை இந்த எந்த ஊர் போயிருக்காங்க? சிதம்பரம். யார் கூட? சின்னூட்டி வரும். சின்னூட்டி வரும். ஏமா உண்மையா? ஏமா உண்மையில ஆர்மி தான் இருக்காங்க இல்லை எஸ்கேப் பண்ண வரதால? சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் நல்லா இருக்கு. இந்தியா எனக்கு தெரியாது இருந்துச்சு. பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ இது வந்து இப்போ எது வரைக்கும் உன்னோட இடம் இது என்னது? மண்ணு செலுத்தி வந்துருக்காங்க. அப்படியா? சரி. ரேடியோ ஒன்று இருந்தது, அதெல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் மூஞ்சி அதெல்லாம் பேரோட இருக்காது. இந்த இப்போ தூக்கி என்னடா நீ ஏன் நில்லுமா? பரவாயில்ல, சும்மா நில்லு. என்ன இருக்குதுல்ல? ஆமாம், புது பொண்ணு வைக்கப்படுது. ஏண்டா தம்பி இப்படி வந்துடுறா, இப்படி வந்துடு, வெளிச்சடிக்குது. வெரி குட். உங்கள் பெரியப்பா என்னதே உனக்கு வாங்கி கொடுத்தானா? நான் இல்லை, அருள் அருள் தெரியுமா உனக்கு? அருள் தெரியுமா? அவனை சேராத அவன் கூட, அவன் ஃப்ராடு. ஓகே.